சேர்ந்து பாடுவோம் ஆராதனை இந்த வேளை என்ற பாடலை நாம் பாடுவோம் ஸ்தோத்திரம் வேணை ஆண்டவரை தோழும் காற வேணை ஆண்டவரை தோழும் காதியுடனே கரிப்போ தூயவரை றிப்போம்ியவரைோம் ஆராதனை இந்த வேளை ஆண்டவரைத் தோழும் ஆராதனை இந்த பேழை வரை தோழந்த ஆவியுடன் நல் உம்மாயுடன் ஆராதிப்போம் மாவனாமந்தே ஆவியுடன் நல் உமுடன் ஆராதிப்போ மாவனாமந்தே

வேளை ஆண்டை தோழும் காலை திரு தேவன் சம்பாதித்து திருச்சபையில் நாம் கூடிவோம் திரு தேவன் சம்பாதித்து திருச்சபையில் கூடிடுவோம் ோ புகழ்ந்தோ பார்போச்சும் தேவனைப்பா புகழ்ந்திடுவோம் பார்ப்போச்சும் தேவனைப்பா ஆராதனை சேர்ந்தார் ஆராதனை வேண்டவரை தோழும் காதனை ஆராதரை இந்த வேண்டவரை தோணும் காணை அல்லேழு தோனி முழங்கினவே ஆராமத்தையே அல்லேலுயா தோனி முழங்கினவே ஆராவிப்போ மாவநாமத்தையே அழித்தேவோ ஆகித்திடுவோம் அல்வாரினை காத்தி மகிழ்ந்திடுவோம் கல்வாரிநாதனைப் பாடிவோம் ஆராதனை ஆண்டு பேரை போழும் காலை ஆராதனைந்தோவே ஸ்தோத்ரம் கத்தாவே நன்றி செலுத்துக்கிறோ மைத் துதிக்கிற கத்தாவே உடைய மகத்துவமுடைய வல்லமை நன்மைகள் சொல்லி முடியாதே எந்த காலையில் எங்கள் உள்ளம் நன்றினால் நிறைகிறது கத்தாவே துதிக்க நகல் கூடி வந்திருக்கிறோம் ஆராதிக்கும்படி அம்மேன் ஹலலோய மகத்துவ புகழ்ந்து பாடும்படி புண்ணியங்களெல்லாம் நினைத்து துதிகளை ஏறெடுக்கும்படி இந்த காலை தந்திரே மக்கள் தொடர்ந்து நீ நடத்தும் நாமத்திலே பிதாவே ஆண்டவராக சிவன் நாமத்திலே உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம் இவ்வளவு நேரம் நாம் கத்தரை பாடி ஆராதித்தோம் நாம் இப்பொழுது மிக ஒரு முக்கியமான நேரத்திலே வந்திருக்கிறோம் வழக்கமாக நம்முடைய சபையிலே செய்கிறது போலவே நாம் இப்பொழுது செய்வோம் கர்த்தருக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம் வேதம் சொல்கிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகவே சபையார் காணிக்கையும் தசம்பாகத்தையும் கொடுக்கும் பொழுது தேவனை ஆராதித்து நாம் கொடுப்போம் கண்டிப்பாக தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறவர் உங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் ஆகவே நாம் விசுவாசத்தினால் இதை செய்கிறோம் அது மட்டுமல்ல கொடுப்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியம் நாம் ஏன் கொடுக்குறோம் நிறைய நேரம் சில பேர் நினைக்கிறாங்க நம்ம ஊழியத்தை தாங்குகிறோம் இல்லை இல்லை கத்தர் அதுக்காக உங்களை கொடுக்க சொல்லலை நாம் கொடுப்பது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய ஆதாரம் எல்லாம் கத்தர் ஆகவே அதை விசுவாசித்து நாம் கொடுக்கும் பொழுது கத்தர் நம்மை பல மடங்கு ஆசிர்வதிக்கிறாங்க ஆகவே தான் விதை விளைச்சலுடைய முதற் பலனை கத்தர் ஏன் கொடுக்க சொன்னார்னா இந்த உன்னும் உணவினாலே நம்ம வாழலை இதை கொடுத்தவர் கத்தர் என்பதை கனப்படுத்தும்படி அதனுடைய பெஸ்ட் எடுத்து நம்ம கொடுக்குறோம் அதன் வழியாக நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம் கர்த்தரேயன் ஆதாரமானவர் ஆகவே இப்பொழுது நாம் கத்தர் கண்டு நாம் கொடுப்போம் நம்முடைய காணிக்கைகளும் தசும்பாத்தியும் வயத்தை பிடித்து தெய்வனை ஆராதித்து அமேன் ஸ்தோத்திரம் 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 கனப்படுத்துகிறங்க தாவே எல்லாம் சொல்லுவோம் மண் பிதாவே ஏசுவன் நாமத்திலே ராஜ்ஜியத்தில் இந்த பணத்தை ஒரு விதையைப் போல நான் விதைக்கிறேன் பணம் என் ஆதாரம் அல்ல இதை சம்பாதிக்கும்படி பலனை திறமையை நல்ல மனநிலையை எனக்கு தந்திரே சந்தோஷமாய் ராஜ்ஜியத்திலே நான் விதைக்கிறேன் சொன்னபடியே என்னை ஆசீர்வதி வாளாகாமல் தலையாக்கும் கீழாகாமல் மேலாக்கும் கடனே வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தியை செல்வத்தை பெருக பண்ணும் என் நாளிலே நான் இருக்கிறது போல ஆயிரம் மடங்கு என்னை ஆசிர்வதி அமேன் ஸ்தோத்ரம் உங்களை பார்க்கதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வந்திருக்கிறேன் நீங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நாம் சபையில் இருப்பதைப் போல ஒரு இடத்துல அமர்ந்து கவனமாய் நாம் வார்த்தையை கவனிப்போம் தெய்வடைய வசனம் அது நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரிமாண வளர்ச்சியை நமக்கு அது உண்டு பண்ணும் மனுஷன் மனுஷத்தினால் மட்டுமல்ல தெய்வடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வதற்கு தான் கத்தர் கொடுத்தார் ஆகவே இந்த புத்தகத்தில் இருக்கும் காலம் வரை அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியாது நிறைய நேரம் நான் பார்த்துருக்கிறேன் பல கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தையே ஆராதிக்கிறார் ஆராதிக்கிறதை பார்த்துருக்கேன் அது ஒரு பரிசுத்தமான புத்தகம் அதனால் அந்த புத்தகத்தை கட்டி பிடிக்கிறதும் முத்தி கொடுக்குறதும் சில பேர் தலையணையிலே வைத்திருக்கிறதும் அது ரொம்ப ஒரு மரியாதையும் அதுக்கு கொடுக்குறாங்க ஆனால் இருக்கிற எழுதப்பட்ட வார்த்தைக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அங்கே தான் அங்கே ரொம்ப வருத்தமாக அதனால தான் ஏசுநாதர் பாருங்கள் ஒரு சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறாரு இந்த வசனம் ஒரு விதை மாதிரி அந்த விதையை நீங்கள் எவ்வளோ நாள் வீட்டில் வச்சிருக்கீங்களோ அந்த விதையினால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் வரப்போவதில்லை ஆனால் அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு பார்த்தீங்களா அந்த விதை ஒரு பெரிய காட்டையை உருவாக்கக்கூடிய ஒரு அபார சக்தியை உள்ளடக்கி வச்சிருக்கு ஒரு விதை ஒரு காட்டையை உருவாக்கும் அதே போல தேவடைய வார்த்தை கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்குதுன்னு சொல்றாரு அப்போனா அதனுடைய என்ன நம்ம விளங்குறதுக்காக தான் சொல்கிற பாருங்கள் அது கையில் வைக்கிற வரைக்கும் பையில் வைக்கிற வரைக்கும் நம்மளுடைய வீட்டில் வச்சுருக்கிற வரைக்கும் புத்தகமாக இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அந்த வார்த்தை நமக்குள்ளே வரணும் ஆகவே நீங்கள் அங்கே இங்கே நடக்காமல் ஒரு இடத்துல அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆலயத்தில் கேட்பது போலவே கவனமாய் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் சுகம் தேவனுடைய சித்தம் என்ற தலைப்பிலே நாம் வழக்கமாக இப்போதித்து வருகிறேன் இப்பொழுது செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக நாம் அன்பின் பிதாவே உடைய உதவியின்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன் இந்த வருட துவக்கத்திலேயே தேமுடைய சுகத்தை குறித்து போதி என்று உம்முடைய கதாவை நிறு உணர்த்தினபடினாலே இந்த செய்தியை ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் இந்த வருட துவக்கத்திலிருந்து நாங்கள் தியானித்து வருகிறோம் அன்றுவரே நீர் இது எங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பலன் உண்டாகும்படி ஆழமாக அதை புரிந்து கொண்டால் இறுதியத்திலே அது விதைக்கப்படுமானால் கண்டிப்பாக இதனுடைய பலனை நாங்கள் காண்போம் ஆகவே நீரே எங்களுக்கு போதகராக இருக்கிறீர் அடியனை மூடி மறைத்து என் வாயிலே வார்த்தை போடும் நாமத்தில் பிதாவே மேன் ஹலோ கர்த்தர் மிகவும் நல்லவர் சுகம் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரட்சிப்பை பெற்ற பிறகு சுகம் என்பது எல்லாருக்குரியதா என்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே அமைந்துவிட்டது காரணம் என்னவென்றால் மிக நல்ல கிறிஸ்தவர்கள் ஊழியத்தில் மிகவும் பயன்படுத்தப்பட்ட சில அருமையான தாசர்கள் சில நேரம் எதிர்பாராத விதமாய் மரணம் அவர்களை சந்தித்து அவர்கள் மறித்து போகையிலே அல்லது வியாதி வந்து அவர்களை அவர்கள் மறித்து போகும்பொழுது நமக்குள்ளே அவருடைய அனுபவத்தை வைத்து நாம் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம் சுகம் என்பது எல்லாருக்கும் உரியதல்ல ஆகவே கர்த்தர் யாருக்கு சித்தமோ அவங்களுக்கு கொடுக்குறாரு என்கிறது போல ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ளே நம்ம அறியாமலே உள்ளே போய் பதிஞ்சு போச்சு சுகம் தேவனுடைய சித்தம் என்பதில் குறித்து நீங்கள் எந்த சந்தேகம் படக்கூடாது என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு தெய்வனுடைய வசனமாக கூடாது மற்ற எந்த ஊழியர்களுடைய அனுபவமும் உங்களுக்கு தெய்வனுடைய வசனமாக இருக்கக்கூடாது அனுபவங்கள் வேற தேவனுடைய வார்த்தை மற்றவருடைய அனுபவங்களை வைத்து தெய்வுடைய வார்த்தையை நம்ம டிஸ்ட் பண்ணக்கூடாது அது கேட்ட பிரகாரம் மாற்றி அமைத்தரக்கூடாது அது எந்தென்றக்கும் நிலைத்திருக்கிறது வானங்களிலே அதாவது பர்லோகத்தில் தெய்வடைய வசனம் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறேன் அப்படின்னா அது மாறாதது மாற்றப்பட முடியாதது திருத்த முடியாதது நிலையானது அந்த வசனத்துக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் தேவனுடைய சுகம் என்பது அவருடைய சித்தம் என்பதை நான் உங்களுக்கு போதிக்கும்படி முதல் காரியமாய் எடுத்து காட்டினேன் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அப்போ அங்கே பார்க்கும்போது ஒரு குஷ்டம் நிறைந்த ஒரு மனுஷன் அவன் வந்து இயேசுநாதருக்கு கேட்குறான் ஆண்டு வரே எனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக அது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்கு அஃப்கோர்ஸ் ஐ வில் அப்படின்னு சொன்னால் சர்டன்லி நிச்சயமாகவே உண்மையாகவே எனக்கு நீ சுகமாக இருக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொன்னார் அதனால தான் அவருடைய கையை நீட்டி அவன் அவன் பயந்து தூரமாக இருக்கிறான் தனது கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்கினார் நீங்கள் கேட்கலாம் பாஸ்டரா அது அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு இதை பற்றி சொல்கிறீங்களே அவனுக்கு கர்த்தர் அந்த இதில் கொடுத்தாருன்னு சொன்னால் நீங்கள் ஒரு காரியம் தெரியணும் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்போ நேற்று ஒரு சித்தம் இன்னைக்கு ஒரு சித்தம் நாளைக்கு ஒரு சித்தம் அல்ல அதுதான் தேவனுடைய தன்மைகளை ஒன்று பாருங்கள் அவர் மாறாதவர் அப்போது தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக தெளிவாக சொல்கிறாரு மற்றவர்கள் சொல்கிறத வச்சுட்டு என்னுடைய சித்தம் இதுதான் நீ வந்து முடிவுக்குள்ளே வந்துராது ஏன்னா ஏற்கனவே மத தலைவர்கள் தேவாலயத்திலேயே அவனுக்கு சொல்லிட்டாங்க இது கடவுளுடைய சித்தம் கிடையாது நீ சுகமாக இருக்கிறது கடவுள் உனக்கு இது கொடுத்த பாடு இதை நீ அனுபவிச்சு சாகணும்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சுட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்ததாகவோ ஜனங்களோடு அவன் கலவ கலந்து கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்க முடியாது இதுதான் மதமும் அந்த ஊர் ஜனங்களும் பின்பற்றி அவனை ஒதுக்கி வைத்தது ஏன் மதங்கள் அப்படி செய்தனா அதுதான் கடவுள் நினைச்சிருக்கிறார் அவருடைய சித்தம் நினைச்சிட்டாங்க அவனுடைய அவருடைய அனுபவத்தை வைத்து தேவனுடைய சித்தம் இதுதான் என்கிறதான ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக தான் மிக தெளிவுபட இயேசு சொல்கிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக அப்போ முதல் காரியமா அதை எடுத்து காட்டினேன் அவருடைய சித்தம் தான் பிறகு நான் சொன்னேன் அவருடைய சித்தத்தை அறியாமல் நம்ம இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னால் பவுல் நிருபங்கள் எழும்ப சொல்றாரு எபேசு ஐந்து பதினேழுல கத்திட சித்தம் என்னது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லாமல் நீங்கள் மதியற்றவர்களாக இல்லாமல்ன்றார் எவ்வளோ ஒரு முக்கியமான வாரியம் பார்த்திங்களா நம்ம வந்து தெய்வனுடைய வார்த்தையை குறித்து அந்த சித்தம் என்ன எனக்கு தெரியாமல் இருந்தால் நம்மை குறித்த ஒரு காரியம் சொல்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியற்றவர்கள் சொல்கிறார் இதெல்லாம் இப்போ நம்ம வந்து இது தமிழை நடைமுறையில் அவ்வளோ பயன்படுத்துறது இல்லையா மதியற்றவர்கள் சொன்னால் முட்டாள்தனமாக இருக்காத அப்படின்னு சொல்கிறார் மூடத்தனமாக இருக்காத கற்றுடைய சித்தம் கூட தெரியாமல் ஒரு முட்டாள்தனமாக வாழ்க்கையை நீ நடத்தாத அப்படின்னு நம்ம ஒரு எளிமையான ஒரு தமிழில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதில் எழுதியிருக்குதுங்க ஆனால் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மதியற்றவர்களாய் இராமல் கத்தட சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சரியாக ஏன்னா இப்போ இந்த மாதிரி தமிழ்லாம் நடைமுறையில் இல்லாததுனால நமக்கு அது குறித்து நம்ம விளங்காமல் போயிடுது அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப அது தெளிவுபட உங்களுக்கு சொல்கிறேன் கத்திரை சித்தமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் வேறு நம்மளை குறித்து ஒரு படம் சொல்லுது நீ முட்டாளிடுது அப்பனா நம்ம வந்து கத்திரை சித்தம் என்னது என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நாட்டம் வேணும் ஒரு ஆசை வேணும் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் அடுத்து சொன்னேன் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லுமா சொல்றாரு இந்த சித்தத்தை நீ கண்டுபிடிக்கணுன்னா உன் மனதுக்கும் தெய்வ சித்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத காட்டுறாரு அப்போ என் மனதுக்கும் தெய்வ சித்தத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ ஐம்பலன் உணர்வோடு நீ வாழ்ந்துடாத உன் மனது உன் கண்ணில் பார்க்குற காரியம் காதில் கேட்குற காரியம் காதில் கேட்குற செய்திகள் இதெல்லாம் வச்சு நீ சித்தம் இதுதான் என்ற ஒரு முடிவு பெறக்கூடாது சப்போஸ் என் உடம்பு ரொம்ப சிக்கா இருக்குது என் உடம்பு சொல்ல நான் வியாதின்னு அந்த ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுத்து கடவுள் சித்தம் எனக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது அப்ப நான் என்ன என் மனதை சரியான விதத்தில் பகுத்து தேவனுடைய சித்தம் என்ன அவருடைய நன்மை என்ன தேவனுடைய நன்மை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அந்த வியாதியை குறித்து கண்டுபிடிக்கணும் எப்படி வியாதி நல்லதா கேட்டதா யாரோனா கேளுங்க வியாதி நல்லதா கேட்டதா ஒரு இப்போ இப்போ வியாதி வந்த பிறகு யாராவது சொல்ல முடியுமா கொரோனா ரொம்ப அருமையான வியாதினாரா சொல்லுவானா மனுஷன் கூட சொல்ல மாட்டான் ஐயோ வந்து மோசமானதுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏன் நம்முடைய பொருளாதாரத்தை கெடுக்குது நம்முடைய இந்து தேசத்துடைய வளர்ச்சியை கெடுக்குது இல்லையா அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் சாவடிக்குது அது நல்லது கிடையாது அப்போ அது நன்மையாக தீமையாக அப்போ நல்லது எல்லாமே நல்லதுன்னா நன்மையான எந்த ஈவும் பறத்தில் இருக்கிற ஜோதியின் வந்து வருதுன்னு சொல்லுது அப்போ நன்மை இன்னதென்று பகுத்தறிஞ்சு அப்போ வியாதி நல்லது இல்லை வியாதி நல்லதில்லை சுகம் நல்லது அப்படின்னு சொல்லி நான் பகுத்தறியணும் அப்புறம் தேவனுக்கு பிரியம் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது நான் விசுவாசமாக இருக்கிறது தான் தேவனுக்கு பிரியம் சந்தேகப்படுறதும் பயமாகறதும் பதட்டமாகறதும் கவலை ஆகிறதும் தேவனுடைய இல்லை அப்போ தேவனுடைய நன்மை தேவனுடைய பிரியம் என்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக என் மனசை அதிர்ஷ்டத்துக்கு என் மனதை நான் புதுப்பிக்கிறேன் பாருங்க ரீப்ரோக்ராம் பண்றேன் இப்ப கேட்ட வசனத்துக்கு எதிரடியான சூழ்நிலைகள் வரும்பொழுது அதுதான் உண்மை என்று நினைக்காம என் மனதை திரும்ப நான் ரீப்ரோகிராம் பண்ணி இல்லை இல்லை அதனுடைய வாழ்க்கையில் நன்மையை நான் நல்லா இருக்கிறத விரும்புகிறார் கர்த்தருடைய பிரியம் அவருக்கு நான் விசுவாசமாக இருப்பது தான் பிரியும் நான் ஏன் சந்தேகப்படணும் ஏன் நான் எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு நான் பதற்றம் சொல்லி என் மனசை நான் புதுப்பிச்சிட்டாலுமே கதை ஒரு பெரிய மறுரூபத்தை நீ பார்ப்ப மாற்றத்தை கிடையாது பாருங்கள் நீ ஒரு மறுரூபத்தை பார்ப்பேன்னார் அப்போது நம்ம இதை இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டின பிறகு இது தெய்வனுடைய சித்தம்தான் சுகம் தெய்வனுடைய சித்தந்தான்னு சொல்லும்போது ஒரு முப்பது காரணங்கள் அதுக்கு இருக்கிறத வேதத்துலேருந்து நான் உங்களுக்கு விலக்கி காட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன் அல்ல இப்போது நீதிமொழி நாலாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து ஒருத்தர நான் படித்து காட்டிடுறேன் அதுக்கப்புறம் அதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இறுதித்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக அந்த உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லா காமலோடும் இருதயத்தை காத்துக்குள் அதுலேருந்து என்ன புறப்பட்டு வரும் ஜீவன் புறப்பட்டு வரோன்றார் சரி அப்போ நான் முதல் காரணம் சொன்னேன் தேவனுடைய வசனம் உடலுக்கெல்லாம் நல்ல மருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் எழுதியிருக்கு எப்போது மருந்து மாதிரி வேலை செய்யும் நான் கவனிக்கணும் செவியை சாய்க்கணும் என் இருதயத்துக்குள்ளே நான் கொண்டு வரணும் அப்போ தேவனுடைய வசனத்தை பைபிளே வச்சுருந்தா தான் பிரயோஜனம் இல்லை அதை எடுத்து போதிக்கும் பொழுதும் அதை நான் எப்படி கவனிக்கிறேன் எந்த அளவுக்கு என்னுடைய கவனம் அது மேலே இருக்குது அன்டிவைட் அட்டென்ஷன் இல்லையா அதை கொஞ்சம் கூட மனசை செதற விடாமல் என்ன சொல்கிறாங்கன்றதை நல்லா கவனிக்கணும் செவிய சாய்க்கணும் பிறகு என் கண்ணு முன்னாடியே பேசின வார்த்தையை நிறுத்திக்கணும் இப்போது அது சொல்லும் போது சில பேர் கேட்குறாங்க அது எப்படிங்க என் முன்னாடியே வசந்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னு நான் அதை பிற்போக்காக சொன்னன்னா உங்களுக்கு நல்லா விளங்கிட்டேன் பாத்தீங்களா சில நேரத்தில் எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்கிறது இல்லைங்க எதை கேட்கணுமோ அதை நல்ல நல்லா கேட்கறதில்லை வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கீங்க கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவனை பற்றியோ தப்பாக சொல்லிட்டா நம்ம காது எப்படி கேட்குது பாருங்கள் அந்த நேரத்தில் தேவையில்லாததை நல்லா கேட்போம் நல்லா கவனிப்போம் அந்த ஆள் பேசிட்டு போனால் கூட அந்த அம்மா சமையல் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை கண்ணு முன்னாடியே நிற்கும் மாதிரி அவர் வேலைக்கு போனால் கூட அந்த புருஷருக்கு மனைவி சொன்ன வார்த்தை அவருக்கு அண்ணு முன்னாடியே நீக்குது வேலைக்கு போய் அவர் ரொம்ப துக்கமாக இருக்கிறாரு என்னன்னா இப்படி இப்படிப்பட்ட வார்த்தை என் வீட்டில் பிறக்கம் பேசிட்டாங்க அப்படின்னு அந்த கண் முன்னிக்குது பாருங்க ஏன் நான் அது உள்ளே போயிடுச்சு இப்போ வேத நான் சொன்னேன் இப்படி இந்த விதத்தில் இந்த பிற்போக்கானத தேவையற்ற காரியங்களை நீ கவனிக்காத என் வார்த்தையை கவனி என் வசனத்தை கவனி என் வசனத்துக்கு செவிய சாய் எந்த அளவுக்கு என் வார்த்தையை கவனிக்கிறியோ எந்த அளவுக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீ செவிய சாய்க்கிறியோ அது உள்ள வந்துடும் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் உன் கண்ணு முன்னாடி உன் அது அப்படியே வந்து மனது முன்னாடி காட்சியை போல வந்து நிற்கும் அப்படி நிற்கும் போது அது சொல்லுது பாருங்க அப்படி வந்தாலுமே உடலுக்கெல்லாம் நல்ல மருந்து தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையை கவனிச்சு சொல்லியிருக்கிறாரு என் ஆண்டவர் அவரை தழும்புகளால் நான் குணமானேன் அவரை அடித்த ஒவ்வொரு காயங்களால் நான் சுகமானேன் எழுதியிரு பாருங்க அதை நான் நல்லா கவனிச்சு என் நிமித்தம் எனக்கு பதிலாக இயேசு அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டு அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது அங்கே நடந்த சம்பவம் என்ன அந்த ஒவ்வொரு காயங்களால் நான் சுகமானேன்னு எழுதியிரு பாருங்க அதை நல்லா கவனித்து செவியை சாய்த்து என் இறுதியத்துக்குள்ள அந்த வசதி பத்திரமா நான் காத்துக்கிட்டேன்னா பிரச்சனை வரும்பொழுது வியாதி என் முன்னாடி என்ன வந்து நிற்கனா டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் வந்து நிற்காது கவனிச்சுங்களா டாக்டர் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு நான் டெஸ்ட்டு பண்ணுறாங்க என்ன வந்து வலவீனமாக இருக்கும்போது வியாதி இருக்கும்போது டெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை படிக்கிறாரு இதெல்லாம் இருக்குப்பான்னு சொன்னோன்னே உடனே அந்த வியாதியினுடைய பலனும் அந்த அழிவு சக்தி எனக்கு வராது இமீடியட்டாக தேவனுடைய வசனம் தான் என் கண்முடி நிற்கும் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்லும்போது சொன்னார் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு அவர் பாட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் அவர் ஒரு நாள் ரொம்ப முடியாத பட்சத்தில் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காரு பார்த்தா அவங்க சொன்னாங்களாம் கேன்சர்ன்னு அதாவது மூணாவது ஸ்டேஜுக்கு போயிட்டார் சொன்னாரு இன்னும் ஒரு கொஞ்சம் ஒன் ஆர் டூ த்ரீ மந்த்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவீங்க இப்போ அந்த ரிப்போர்ட் அவர் சொன்ன உடனே இவர் கண்ணு முன்னாடி டாக்டர் சொன்னது எதுவுமே முரலையாம் இவர் கண்ணு என்ன வந்ததுன்னா எழுதப்பட்ட வார்த்தை வந்து நின்றுதான் அது என்னன்னா நான் சுகமானேன்னு சொன்னீரே கதாவே வியாதிகளை உன்னை விட்டு நீக்கினேன் என்று சொன்ன ஒரு வியாதிய முன்மே நான் வரப்பட மாட்டேன் நான் உன் பரிகாரி என்று எழுதி அந்த வார்த்தை அவர் வந்த உடனே திரும்பவும் இந்த ஜனங்க பல வார்த்தைகளை கொண்டு வந்து பேசி பேசி இந்த வியாதியை கண்மடி நிறுத்தாதபடி போய் நேரம் அறக்கதைய பூட்டிட்டாராம் ஜனங்களை பார்க்கறத அவாய்ட் பண்ணி எப்ப பார்த்தாலும் அந்த வசத்தை சொல்லி 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 பரிபூர்ண சுகத்தை பெற்றுட்டா பாருங்க கண்மா நான் சொல்லுகிறேன் இப்போ வசனம் எப்படி எல்லாம் அவர்பட்டு தான் சொத்தமா இல்ல இல்ல வேதம் சொல்லுது பாருங்க வசனம் தான் சொந்தம் கத்தர் எனக்கு கொடுத்திருக்காரு உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்போ அந்த வசனம் எல்லாருக்கும் சொந்தம்னா சுகம் எல்லாருக்கும் உரியது சரி ரெண்டாவது காரியம் எடுத்துக்காட்டேன் எப்படி இந்த சுகம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சு எல்லா காவலோடு இறுதியத்துக்குள்ள வச்சிட்டா அதிலிருந்த ஜீவன் அப்போ ஆவிய பலப்படுத்துகிறதுனாலே ஸ்ட்ராங் ஸ்பிரிட் ஆவியிலே உள்ளான பெலன் நீதிமொழி பதினெட்டு நீங்க திருப்பவேனா சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழி பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய ஆவி அவருடைய பலவீனத்தை தாங்கும் பலப்படுத்தும்படி தேவன் அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கார் இந்த சரீரம் பலன்டையா நம்ம உணவு உட்கொள்றோம் இல்லையா அதே மாதிரி ஆவி பலன் அடையிறதுக்கு கருத்துடைய வார்த்தையும் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கார் அப்போ நீங்கள் கருத்துடைய வார்த்தையை படித்து அதை தியானித்து அதை கேட்டு எப்படி விதையை விதைச்சு தண்ணியை ஊற்றி திரும்பவும் அதுக்கு நாள்தோறும் தண்ணி ஊற்றி பராமரிக்கிறீர்கள் அது போல் உன் ஆவியை பலன் வர வர நீங்கள் வசனத்தை கேட்டு அதை தியானித்து கத்திரை துதித்து இந்த இந்த இது வாழ்க்கைய லைஃப் ஸ்டைலாக மாறிடும் அப்படி மாறும்போது இந்த ஆவி பலன் அடைந்த உடனே உன் சரீரத்தில் வியாதி வந்தால் அது எதிர்த்து நின்று அது உங்களை தாங்கும் என்ற அருமையான காரியத்தை நான் எதிர்த்து காட்டினேன் மூணாவது காரியம் சொன்னேன் ஒரிஜினல் கிரியேஷன் கர்த்தர் ஆதி அம்புத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வியாதியெல்லாம் அவர் உண்டாக்கல எல்லாமே நல்லது 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 தான் வருது இல்லையா அப்போ அதுல எந்த தீமையும் இல்லைங்க அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வியாதியை கர்த்தர் உண்டாக்கல சிருஷ்டிக்கல அப்படி அவர் செய்யாதது எனக்கு எப்படி அவருடைய சித்தமா இருக்கும் அவர்கிட்ட இல்லாததை எப்படி எனக்கு அவர் கொடுக்க முடியும் அவர்கிட்ட கிடையாது வியாதி என்பது அவர்கிட்ட கிடையாது எல்லா நன்மையும் அவர்கிட்ட நன்மை அவருது இல்லையா அதுக்கு ப்ரூஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி அமைத்த படிச்சாலுமே உங்களுக்கு விளங்கிடுது அவர் இந்த பூமியில் அப்படி சிருஷ்டிக்கல என்னைக்கு மனுஷன் பாவத்தை செய்தானோ மீறுதல் செய்தானோ அதுக்கப்புறம் அவர் சொல்றார் உன்னுடைய செயல் நிமித்தமாக அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு அவர் செய்ததல்ல அதனால நமக்கு சித்தம் விளங்குது அவர்கிட்டே இல்லை அதனால அது அவருடைய சித்தம் அல்ல நான் வியாதியாக இருக்கிறது தேவையுடைய சித்தம் அல்ல நான் சுகமாக இருப்பது சித்தம் அப்படின்றத உங்களுக்கு காட்டினேன் நாலாவது காரியமாக உங்களுக்கு எடுத்து காட்டினேன் பரலோகத்துல வியாதி கிடையாது பிறகு புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்க போடுறதோ அதுலேயும் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட கிடையாது இப்போ நீங்கள் கேட்கலாம் பாஸ்டர் நான் நம்புகிறேன் பரலோகத்தில் கிடையாதுன்னு அதுக்கு இந்த பூமியை குறித்து என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதனால் ஏசு சொன்னாரு சொன்னார் பண்ணும்போது சில வழியை நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீ எப்படி ஜெமம் பண்ணணும் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக அப்போ பரலோகத்தில் என்ன செய்யப்படுது வியாதி இருக்குதா கிடையாது பர்லோகத்தில் சமாதானம் பரலோகத்தில் சுகம் பரலோகத்தில் சந்தோஷம் அங்கே சுகம் அதுபோல என் வீட்டில் செய்யப்படுவதாகன்னு சொல்லி கத்திர உன்னை ரெப்ரஸண்டாக உங்கள் வீட்டில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கார் நீங்கள் ஜபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் சொல்ல வேண்டியது ஆ நான் சொன்ன ஆகுமா ஆமாம் அவர் அப்படி தான் சொல்லியிருக்கார் நீ சொன்னால் சொன்னபடி ஆகும் அவன் அவன் வாயின் பலனாலே அவனும் வயிறு நிரம்பும் ஆகவே இந்த வாய் நன்மையும் தீமையும் ஆசிர்வாதமும் சாபமும் ஜீவனும் மரணமும் எல்லாமே உங்க நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கு அப்ப நீங்க சொன்னா கத்த சொல்றாரு விசுவாசி சொல்லிப்பாரு சொன்னால் சொன்னபடி ஆகும் அடுத்தது நான் உங்களுக்கு சொன்னேன் எல்லா தீங்குக்கும் இருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் அஞ்சு பன்னெண்டுல சொன்ன ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே இந்த தீமை வந்துச்சு மரணம் பாவம் பாவத்தால மரணம் இந்த உலகத்தில் அப்பதான் பிரவேசித்தது அப்ப தீங்கு எல்லா தீங்கும் சொன்னா வியாதி உள்ளே இருக்குது இல்லையா பாவம் உடனே கத்த சொல்றாரு நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு பிறகுதான் இந்த பூமியில் சாபம் அதாவது முள்ளும் குறுக்கனர் நீ விதைய போட்டினா நீ விதைக்காதது அது தானாக வர அப்ப நம்ம செய்யாதது நம்மளுடைய சற்றும் எதிர்பார்க்காத காரியம் நம்மை வந்து வியாதியின் வடிவத்திலே தரித்திரத்தின் வடிவத்திலே பிரச்சனையின் வடிவத்திலே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்தில் அது இன்னொரு பக்கம் வளர்ச்சி தானாக வருது தீமைகளும் எல்லா பொல்லாப்பும் இந்த பூமியில் வந்துடுது அப்போ நீங்கள் பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது எல்லா இது எல்லா தீங்கும் அந்த அது அது காரணமே ஒரு பாவத்தின் விளைவு தான் என்பதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டினேன் அடுத்து நான் சொன்னேன் சிக்னஸ் ஒர்க் ஆஃப் த டெபல் பிசாசுன்னு அவன் அவனா இதுக்கு காரணத்துக்கு சும்மா சொல்லலை ரெண்டு மூணு சாட்சி வசனத்தை கொடுத்து உங்களுக்கு உறுதிப்படுத்தினேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நாற்பத்தொன்று எட்டில் தீராத வியாதின்னு தமிழில் வருது ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈவில் திஸ் இஸ் தீங்கான வியாதி இதை விட என்ன அங்கே மொழிபெயர்ப்பணும் எப்படி நல்ல வியாதின்னு இருக்குதா நல்ல வியாதின்னு இருக்குதா கிடையாது கெட்டது அப்போது இது தீமையானது அப்படின்னு சொல்லுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசுநாதர் ஒரு பதினெட்டு வருஷமாக ஒருத்தி குனியாக இருக்கா அந்த பூனிய சுகப்படுத்தும் சொல்றாரு இவள் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கான் அப்ப அந்த கூனிய அந்த கூனியா இருக்கக்கூடிய வியாதிய பிசாசு கட்டி வச்சிருக்கான் அப்பா சில பத்து முப்பத்தி எட்டுல பிசாசின் கிரிகள் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார் எல்லா பிணிய பிணியாளிகளையும் வியாதிஸ்தர்களையும் சுகமாக்கலாம் சொல்லும்போது போது பிசாசின் உபத்திரவன்றாரு அப்ப இது நல்லா தெளிவா தெரியுது தேவிடத்தின் வருகிறது சுகம் கத்தருடைய சித்தம் என்பது நல்லா எப்படி பிசாசனுடைய நமக்கு தெரியுது அடுத்தது ஏழாவது காரியமாக சுகத்தின் உடன்படிக்கை பார்த்தோம் இல்லையா யாத்திராமும் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நான் எடுத்து காட்டினேன் இருபத்தி அஞ்சாவது வசனத்தை தான் ஒரு உடன்பிடிக்கையே பண்றார் ஒரு நியமனத்தையும் ஒரு கட்டளையும் கத்த சொல்றார் அங்க சொல்லும்போது சொல்றார் நானே பரிகாரி ஆகிய கத்தன் சிலை ஜனங்கள் அடிமை தினத்துன்னு வெளியேதை விடுதலை ஆகி வெளியே வராங்க குடிக்க தண்ணி இல்லை பாருங்கள் ரொம்ப நாக்கெல்லாம் வறண்டு போகுது மூணு நாள் ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு அப்புறம் தண்ணி கிடைக்கிது ஆனால் அது குடிக்கத்தக்கதா இல்லை ஆனால் கத்திர அதை சுகப்படுத்துறார் எது பருக முடியாததோ அதை பருகத்தக்க விதத்தில் அது விஷத்தன்மையை எடுத்து போட்டு ஒரு மரத்தை காட்டி அதை அதில் போடுகின்றார் உங்களுக்கு அவங்களுக்கு சொன்னவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பதில் அங்கேயே இருக்குது அங்கே ஒரு விஷம் நிறைஞ்ச தண்ணி நல்லா ஆகிறதுக்கு அது எங்கள் தூரத்தில் இல்லை ரொம்ப சமீபமாக இருந்தது மரணத்தை கொடுக்கிறது மரணத்தை பிறப்பிக்கிற அந்த இடத்திலிருந்து ஜீவனை பிறப்பிக்கும்படி அதனுடைய சல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது பக்கத்திலே இருந்திருக்கு வெகு தூரத்தில் இல்லை அப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்க இது நீங்கள் ரட்சிப்பை பெறுவது வெகு தூரம் அல்ல அது உனக்கு மிக சமீபமாய் உன் வாயிலும் உன் இறுதியத்திலும் இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லுது மரணத்தின் ஜீவனை பெற வேண்டுமானால் உன் வேதனை உன் துக்கம் உன் தாகம் உன் வேதனை உன்னுடைய எல்லா கடினமான நாள் மாற வேண்டுமானால் அதனுடைய பலன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க யாரோ ஒருத்தர் கடல் கடந்து போனோம் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சுகத்தை கொடுக்கணுன்றதல்ல அது என்னவென்றால் கத்தராக ஏசு என் பாவத்துக்காக மறித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரொம்ப அருமையாக சொல்லுது ரட்சிக்கப்படுவாய் அது மிக சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்குது அது பிரசங்கி நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தைன்னு சொல்றார் இல்லையா அதனால சுகம் ரொம்ப தூரத்தில் இல்ல சுகம் மிக சமீபமாய் உங்கள் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிற அதனுடைய அந்த இடத்துல தான் கத்த சொல்றாரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கத்த சொல்றாரு கட்டளையும் நியமத்தையும் ஏற்படுத்திட்டாரு சொல்றாரு என்னுடைய பெயர் அங்கு அறிவிக்கிறார் நான் ஏகோவா ரஃபா நானே முன் பரிகாரி ஏன்னா கருமியானவர்களே அந்த இடத்துல கத்த சொல்லும்போது சொல்கிறார் அவர் பேர் அங்கே ஒரு உடன்படிக்கையாக பண்ணி சொல்லிட்டாரு அவரு உன்னுடைய தேவன் ஆமே நல்லலிவையா அதனால் இந்த எகோவா ராஃபா பரிகாரி என்ற வார்த்தை நானே உன் பரிகாரின்னு சொல்கிறார் அதுதான் முதல் முதல்ல வருதுங்க அந்த நாமத்தை குறித்து எட்டாவது காரியம் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் அது என்ன தேவனுடைய நித்திய நாமங்கள் நித்திய நாமம்னா ஒரு காலத்தில் அவர் யகோவராஃபா இருந்தாருங்க இப்போ கிடையாது மாறிட்டா இருந்ததில்லை அதனால தான் அவர் பேரு நித்திய நாமம் இந்த நாள் வரைக்கும் அந்த நாமங்கள் மாறவே இல்லை ஆனா ஏன் தெரியல யகோவராஃபம் மட்டும் மாறிடுச்சுன்ற மாதிரி இவங்களுடைய எண்ணத்தில் பதிஞ்சு போச்சு ஏங்க எல்லாருக்கும் அவர் பரிகாரியாக இருந்தாங்கன்னா இப்போ இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் சரி அந்த நாமங்கள் இப்போ அவருடைய நாமங்கள் நிறைய இருக்கு ஆனா ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் போதிச்சுட்டு வந்தேன் ஏகோவா ஈரே என்றெல்லாம் உங்களுக்கு போதுச்சு இல்லையா போன வாரம் நான் எகுவா ஷம்மா பற்றி பேசுனேன் இதெல்லாம் பேசும்போது நம்புகிறாங்க ஆமாங்க இன்னைக்கு கூட அந்த நாமும் வல்லமையானது கிரிய செய்கிறாருன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ நான் சொன்னேன் எப்போ மற்ற காரியங்கள் ஏகவா ஈரே ஏகவா சிக்கன்யூ ஏகவா ஷம்மா எல்லாமே இன்றைக்கும் இருக்கு அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் ஏன் நீங்கள் எகுவா ராஃபா பரிகாரி என்றதை எப்படி நீங்கள் அந்த மாறி போச்சுன்னு சொல்ல முடியும் அதனால்தான் அந்த நித்திய நாமத்தை குறித்து போதிக்கும் போது நாமத்தில் இருக்கக்கூடிய மகத்துவத்தையும் வல்லமையும் இன்னைக்கும் மாறலை என்பதுக்கு சில வசனத்தை கொடுத்து நான் உங்களுக்கு போதிச்சுட்டு வரேன் சரி இன்னியோடய இந்த நித்திய நாமத்தை குறித்து முடிச்சுட்டு அடுத்த வாரம் வேறு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை எடுத்து உங்களுக்கு காட்டப்போகிறேன் ஜெகவா கமோலா நிறைய பேர் இதை கேட்டு இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இந்த நாமத்தை குறித்து அவ்வளோவா இது பிரபலமாக எல்லா இடத்துலையும் சொன்னது இல்லை இது ஆனால் இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு கூட நான் விரும்புகிறேன் இறைமையா ஐம்பத்தொன்றாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தேழு வரைக்கும் நான் படிக்கிறேன் இறைமையா ஐம்பத்தொன்றாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சாவது வருஷத்துலேருந்து ஐம்பத்தேழு வரைக்கும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் கத்தர் பாபிலோனை பாழாக்கி அதில் உள்ள பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார் அவருடைய அவைகள் திறனான தண்ணீர்களைப் போல இறையும் அவருடைய சத்தம் அமளியாகும் பாபிலோனை பாழாக்குகிறம் அதன் மேல் வருகிறான் அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள் அவருடைய வில்லுகள் முறிந்து போகும் சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பான் இந்த சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுது பாருங்க அதான் எகவா ஜெகவா குமாலா என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஏழை நான் படிச்சுறேன் அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அந்த அதிகாரிகளையும் அதன் பராக்கிரம பராக்கிரமசாலிகளையும் வெற்றி வெறிக்க பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என் விழிக்காத துக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்ற சேனையிலும் கத்தர் எனும் நாமம் உள்ள ராஜா சொல்லுகிறார் சரி கட்டுகிற தேவனாகிய கத்தர் குமாலா என்ற வார்த்தையுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனே சரி கட்டுகிற ஒரு தேவன் வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த தேவன் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ரீகாம்பன்சஸ் டுவார்ட் டு ரிவார்ட் ரீ காம்பன்சேட் தேவன் என்ன காரியமாக இருந்தாலும் அதுக்கான பலனை திரும்பி அவர் கொடுக்குற ஒரு தேவன் இன்றைக்கி நமக்கு என்ன நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை ஜனங்கள் ட்ரீட் பண்ணாங்க நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும் ஒருவேளை உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் நண்பர்களையோ வியாபாரம் பண்ணும்போதோ சில நேரத்தில் ஜனங்கள் உங்களுக்கு உங்கள் கிட்டதெல்லாம் எடுத்து உங்களை ஹிமிலேட் பண்ணி உங்களை ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு உங்களை வந்து வெக்கப்படுத்தியிருக்கலாம் உங்களோட கையில் கதை எடுத்துருக்கலாம் உங்கள் நியாயம் எடுப்பட்டு போயிருக்கலாம் இப்படி இருக்கும்போது நம்மளோட இந்த வெஞ்சன்ஸ் வரக்கூடாது நம்ம எப்படி அவங்கள பழி வாங்குறது என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது பழி வாங்குதல் கர்த்தர் அவர் பார்த்துக்குவார் நீங்கள் வந்து பழி வாங்கலாம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஒரு நாள் வரக்கூடாது ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதை பற்றி சொல்கிறாரு பழி வாங்குதல் கர்த்தருடையது நம்ம வேலை கிடையாது நீங்கள் அதை ரோமரில் பன்னெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வரும்போது நீங்கள் அதை பார்க்க முடியும் பாருங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் அங்கே சொல்கிறார் பாருங்க பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நம்ம சில நேரத்தில் நம்ம கையில் எடுக்கிறோம் உணர்ச்சி வருஷம் போகிறேன்னா பாதிப்பு இருக்குல்ல சிறுவல் ஜனங்களை பாபிலம் நகரத்தார் வந்து அடித்து நொறுக்கி தேவாலயத்தை உடைச்சி செதறி சின்னாபின்னமாக்கும்போது கத்துற அங்கே சொல்கிறாரு நீங்கள் ஒன்று செய்ய வேணா அதை நான் ரீகம்பன்சேட் பண்ணுறேன் நான் அதை சரி கட்டுறேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் எப்படி இன்றைக்கு சரி கட்டுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீ யார்கிட்டயும் புதுவுடன் பண்ணி பிள்ளைங்க நீங்க அப்படி இருக்கக்கூடாது ஒன்று பேதிரு மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பேதரும் சொல்றாரு கவனிங்க ஒன்று பேதிரு மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் ரொம்ப அது அது நமக்குள்ள நல்லா ஆழமா பதியும் இந்த கரையெல்லாம் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதாவது சொல்றாரு நீங்கள் அவங்களுக்கு சரி கட்டாதீங்க உங்களுக்கு ஆசிர்வாத சுதந்திரி கத்தர் உங்களை அழைச்சிருக்கார் நீங்கள் ஆசிர்வாத சுதந்திர வழிய சாபத்தை நீங்கள் சுதந்திர கூடாது அதனால் கசப்பு வெறுப்பு உங்கள் வாயால் அவங்கள சபிக்கிறது இந்த வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்க கூடாது கத்தர் அதை சரி கட்டுவார் எப்படி அதை சரி கட்டுவார் என்ற காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் இந்த மூணு காரியம் ரொம்ப முக்கியம் அதுக்கு நான் இன்னைக்கு வந்து எபிரேயர் பதினோராம் அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஒரு அருமையான காரியம் சார் மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலுலேருந்து படிக்கிறேன் விசுவாசத்தினாலே மோசே தான் பிரியவனான போது பார்வையுடைய குமாரத்தி மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகித்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்தமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் ஆகவே இதில் ஒரு மூணு காரியம் அவனுக்கு சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வரணா தேவன் சரி கட்டினா மூணு காரியம் ஒன்று இருக்குது நான் சொல்ல போகிறேன் விசுவாசம் கிருபை விசுவாசம் பலன் ரிவார்டு இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா வாழ்க்கையில் தேவனுடைய கிருவை எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சிங்க கர்த்தர் ஏற்கனவே சிலுவை நமக்காய் என்னுடைய பங்கு எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் என் தகுதியின் அடிப்படையில் செய்யல எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் இப்போ மோசைக்கு தேவனுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்குறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஆனால் அவனுக்கு ஒரு இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் மோசையை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் அவன் மெடிசன் படிச்சாரு பிறகு வேத பலன் சொல்கிறாங்க ஆர்கிட்டெக்ட் படிச்சிருக்காரு எல்லாமே டாக்டரேட் பட்டம் ரொம்ப ரொம்ப படித்த ஒரு மனுஷன் அது மட்டுமல்ல பெரிய வாரியர் இவ்வளவு இருந்து அவன் தன்னுடைய தாயார் சிறு வயதிலிருந்தே அவனை நரிஷ் பண்றதுக்கு பால் கொடுக்கறதுக்கு அந்த பாமனுடைய மனைவி இவனை வர வைக்கிறான் மோசியோட தாயார் அப்போ அந்த அம்மா பால் கொடுக்கும்போது வெறும் பால் கொடுத்துட்டு போல ஆப்ரஹாமின் தேவனை குறித்து அதுக்கு மேல இந்த உணவு குழந்தைக்கு உள்ள அந்த நரிஷ் நரிஷ்மெண்ட் அவனுக்கு தேவையான குழந்தை கொடுக்கிறதுக்கு மேல வேத வசனமாகிய கலங்கம் இல்லாத பால் அந்த குழந்தை கொடுக்குது அது சொல்லி சொல்லி இந்த தேவன் எப்படிப்பட்டவர் ஆப்ரஹாமின் தேவன் எப்படிப்பட்டவர் அவனை பஞ்சகாலத்திலே தேவன் எப்படி அவனை ஆசிர்வத்து ஒரு தனிப்பட்ட மனுஷனாய் வந்த அந்த மனுஷனை தேவன் ஒரு பெரிய சீமா அதுதான் உங்க தாத்தா இந்த ஜென்ரேஷன் தான் நம்ம ஜென்ரேஷன் அவனுடைய மகன் ஈசாக்க குறித்து பால் கொடுக்கும்போதே சொல்லியிருப்பா எப்படிப்பட்ட இந்த தேவன் தெரியுமா ஆப்ரஹாமோடு உடன்படிக்கை பணியின் பிறகு அவன மகன் கூட பயந்து ஓடும்பொழுது கத்தர் கூட பேசுகிறார் நீ போகாதே இதே இடத்துல சொல்லி பஞ்சகாலத்தில் சொல்லும் சொல்லும்பொழுது அவனுக்கு ஞாபகம் வருது எங்க அப்பாவையும் பஞ்சகாலத்தில் கத்தர் ஆசீர்வதித்தார் என்று ஏன் பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் இல்லை அவனுக்கு கிருபையை கத்தர் காற்றார் எந்த தகுதியும் இல்லை ஆனாலும் கத்தர் வந்து விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவன் தன்னுடைய சொந்த இடத்தையும் விட்டு வீட்டையும் விட்டு அவன் போனதுல கத்திராபா ஆசீர்வதிக்கிறார் இப்ப வந்து தங்கு விசுவாசத்துல நீங்க இரு காற்றும் இல்லை தேசமே பஞ்சத்துல இருக்குது நாளைக்கு எப்படி நம்ம தண்ணி குடிப்போம் தெரியல இனி நான் எப்படி இந்த தேசத்துல நன்மையை பார்ப்பேன்னு சொன்னா சொன்ன உடனே அவன் விசுவாசல போறான் பாருங்க போயிட்டு படுத்து தூங்கல எங்க எந்தாது சாப்பாடு வரணும் அந்த விவசாய வேலையை செய்யறதுக்கான அதுக்கு என்ன தேவையோ அதை தேடி அங்க பாலா கடைஞ்ச கிணற எடுத்து அதை வந்து தூர் வாடுறான் தண்ணி பிச்சுக்கிட்டு வருது பாருங்க உங்களுக்கு நான் சொல்றேன் உன்னை உயர்த்துகிற கத்தர் ஒருத்தர் இருக்கிறார் விசுவாசத்துல வேலையை செய்யுங்க விசுவாசத்துல படிங்க ஒரு தரிசனம் இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்க எங்க போனாலும் நமக்கு சில காரியங்கள் சாதகமா இல்லாமல் போனா கூட எனக்கு கருமையான எப்படி இந்த பலன் வரும் எப்படி கத்தை சரி கட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க கெடுக்க சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பொறாமையில உங்க எதிர்காலத்தையே கெடுக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்களே சில தீங்கு செய்யலாம் ரொம்ப மோசமான காரியத்தை செய்து நீங்க எங்க முன்னுக்கு வந்துடுவீங்களோ என்கிற ஒரு தேவையற்ற ஒரு காரியம் அவங்க மனசுல வந்து உங்க கூட பழகினவர்கள் உன் நண்பர்கள் நண்பர்களுக்கு விரோதமா போகலாம் இப்படி இருக்கும் போது எப்படி கத்தை சரி கட்டுறான்னு பாத்தீங்கன்னா யார் தீங்கு செய்யறானோ அவனுக்கு முன்னாடியே உன் ஆசிர்வதிக்க அவருடைய திட்டம் அப்படிதான் பழி வாங்குறார் அந்த சத்துருக்கு முன்பாக ஒரு பந்து ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி போஷன் உன் பங்க நிரம்பி வழிய செய்து இப்படி பழி வாங்குறாரு பாருங்க நீ ஒரு முன்னாடி உன்னை உயர்த்திறார் நீ கெட்டு போன நினைக்கிறான் உன்னை வாழ வைக்கிறார் உங்களை அழிக்க பாக்குறாங்க உன்னை வாழ வைக்கிறார் உனக்கு எதிராக வைக்க வரும்பொழுது உனக்காக தேவன் காரியங்களை எங்கெல்லாம் சாதகம் இல்லையோ அந்த காரியத்தை சாதகமாக்கி தரார் இப்போ ஈசாக்கு அதை தெரிஞ்சு போய் அங்கே இருக்கலாம் பாருங்க பஞ்ச காலத்தில் கத்துறவன நூறு மடங்கு ஆசை வச்சார் இப்போ மோசே பற்றி வேதம் சொல்லுது படிக்கிறோம் பாருங்க அது ரொம்ப முக்கியமானது விசுவாசத்தினாலே அதான் கவனிக்கணும் பாயிண்ட்டு எப்படி கத்தர் ரீகாம்பன்சேட் பண்ணுறாருனா நீங்கள் முதல்ல ஒரு காரியம் உங்களுக்கு தேவை உடனே நீங்கள் அடுவரையும் அந்த குடும்பம் நாசமாக போட்டோம் அடுவரையே அவங்க கண்ணை எடுத்துரும் அவங்கள உருப்படியா இல்லாம ஆக்கி நான் பிள்ளை அல்லவா இப்படி இன்றைக்கி தான் இந்த விசுவாசிங்க ஏன் இந்த மாதிரி ஜபம் கற்றுக்கிட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் சில சபைகள் சில சபையில் சில விசுவாசிங்க தெரியும் சபையை விட்டு போயிட்டாங்கன்னா இந்த சபை மக்களுக்கு பயம் நிறுத்துறதுக்கு சில நேரத்தில் போதைகள் அப்படி சொல்கிறாங்க கோயில் விட்டு போயிட்டாங்க இந்த குடும்பம் நீங்கள் பாருங்கள் இன்னும் மூணு மாதம் இந்த குடும்பம் என்ன கெதியாகி நாசமாக போக போகுது இப்படி பயம் நிறுத்தி இவங்கள சாபமான வார்த்தையை சொல்லி இப்படி காரியங்களை செய்கிறது ரொம்ப தவறு பாருங்கள் எப்படி கத்தர் உனக்கு உன்னை வந்து உன்னுடைய ஊழியத்தை அழிக்க முடியுமா எனக்கு குடும்பத்தை அழிக்க முடியுமா உன்னுடைய படிப்பை உன் சொந்த ஜனங்க நீ முன்னேறி வரும்பொழுது தடையா நின்னு எப்படியாவது உனக்கு கெடுக்க நினைச்சா நான் சொல்ல தேவ திட்டம் ஒன்று இருக்குது அந்த திட்டத்துக்கு விரோதமா ஜனங்க எத்தனை பேர் எழுப்பினாலும் அந்த காரியத்தை ஒருமுனா அதை ஒன்னும் செய்ய முடியாது அப்ப எப்படி கத்தர் ரீகாம்பேட் பண்றாருன்னா முதல்ல உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும் அப்ப எதை குறித்து விசுவாசிக்கிறார் எனக்கா எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே முன்னேற்பாடு பண்ணியிருக்காரு என் தேவன் திட்டத்தின் தேவன் அவர் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார் அதை இப்ப எடுக்கிறது எப்படின்னா விசுவாசத்தினாலே அந்த கிருவையை செய்து முடித்த நன்மைகளை ஈவுகளை தேவன் செய்திருக்க தயவை ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி எடுக்க முடியும்னு சொல்லும்போது நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்க எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லும்போது விசுவாசத்தினாலே சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தினாலே எதுவும் சொல்லக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தினாலே அப்போ ஒரு காரியத்தை நீங்க எடுக்கணும் கத்திர உனக்கு சரி கட்டணும்னா நீங்க அந்த குடும்பம் நாசமா போகணும் அவன் நாசமா இல்ல இல்ல கத்த நம்ம சொல்லி கொடுத்துட பாருங்க சபிக்கருளை ஆசிர்வதிங்கள் இல்லையா அது நம்ம வேலை கிடையாதுங்க நீங்க நல்லா இருக்க பாருங்க கத்தர் என்ன எப்படி ஆசிர்வதிப்பா எப்ப தெரியுமா நீங்க உயர உயர உனக்கு தீமை செய்த நீ நன்மை செய்யும் போது அவன் தலையில நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்குமா நீங்க கவனிக்கணும் விசுவாசிக்க கவனிக்கணும் ஊழியக்காரங்க கவனிங்க உங்கள் ஊழியத்தை எவனும் அழிக்க முடியாது நீங்கள் ஒரு மனுஷனோ ஒரு தேவ தனத்தில் நீங்கள் ஊழியத்தை பெறல என் கத்திரவனை அழைச்சி உன் கையில் ஊழியத்தை கொடுத்துருக்காரு எத்தனை பேர் எதிராக வந்தாலும் உங்கள் ஊழியத்தை அழிக்கவே முடியாது அதனால யாரு உங்கள் ஊழியத்தை தீங்கு செய்யறாங்களோ அவங்கள சபிக்கிறது அவங்கள அவங்கள வெறுக்கிறது அவங்கள போய் எப்படி நம்ம சரி கட்டலாம் என்ற வேலையை நம்ம கையில் எடுக்கக்கூடாது நமக்கு அடிப்படையில் இந்த கோபம் வெறுப்பு கசப்பு பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது இது இருந்து நான் தான் சொன்னேன் ரோம்பர் பன்னெண்டு பத்தொன்பது முதல்ல காட்டினேன் வெஞ்சன்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது எப்படி பழி வாங்குறது சந்தர்ப்பத்தை காத்துக்கிட்டே இருக்கிறது எந்த நேரத்தில் அவங்கள பழி வாங்கலாம் எப்படி பண்ணா அந்த குடும்பம் உருப்படாம போவோம் எப்படி பண்ணா அவன் வாழ்க்கையில துன்பம் வரும் என்பதை நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா அந்த மனுஷனை கத்தல் உயர்த்துறத உன் கண்ணு மடியே காட்டுவார் எனக்கு அன்பா அது நம்முடைய வேலையல்ல நான் எனக்கு ஒரு தரிசனம் எனக்கு ஒரு கனவு கத்தனை எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து தீமை செய்த சரி கட்டில நீ செய்யாத நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அவங்க குடும்பம் உருப்படாம அழைக்கலையே உன்னை அழைச்சதே நீ ஆசிரமத்தை சுதந்தரிக்கும்படி ஆகவே நீ மரணத்தை விரும்பாத நாசத்தையும் மோசத்தையும் விரும்பாத ஜீவனை விரும்பு அப்பகான் உங்க வாழ்க்கையில நல்ல நாளை நீங்க பாப்பீங்க அப்போ மோசைக்கு கத்தருக்கு வரைய அந்த அம்மா ஈசாக்கை பற்றி சொல்லுது யா பத்தி பற்றி சொல்லுது இதெல்லாம் கேட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசம் மோசை வளர்ந்து பெரியவனாகிறான் வளர்ந்து பெரியவனாகும் பொழுது இவன் உள்ளத்தில் பார்வனுடைய மகன் என்பதை வெறுத்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ பெரிய படிப்பு அந்தஸ்து எல்லாம் இருந்தும் இது அவனுக்கு வேணான்னு ஆயிடுச்சு என்ன மாதிரி ஒரு சூஸ் பண்ணாமல் பாருங்கள் தெரிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க நீங்க ஆசிர்வாதமா இருக்கணும்னா சில காரியத்தை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் தெரிந்து கொள்ளுதல் கிருபை விசுவாசம் ரிவார்ட் தெரிந்து கொள்ளுதல் ஒரு பாயிண்ட் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் தெரிந்து கொள்ளுதல் இப்ப நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் இவன் ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது மோச பிரியூன் ஆன பொழுது பாவனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து வேறொரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டான் என்னன்னு பாத்தீங்கன்னா அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டு என்ன பண்ணிட்டானா ஒருவேளை அவன் பார்வன் குமாரனாகவே இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பைபிள் அவன் பேரே இருந்திருக்காது சரித்திரத்தை படிச்சிருக்கவே மாட்டோம் தேவனுடைய செய்கைகளை குறித்து இந்த வேத புத்தகத்தினுடைய பேர் ரெக்கார்ட் ஆயிருக்காது இன்னைக்கு உலகம் முழுவதும் மோசையை குறித்து சொல்லப்படுகிறதே அதற்கான அற்புதமான காரியத்தை மோச பேர் டோட்டலா எரேஸ் ஆகிட்டு இருக்கும் இன்னைக்கு சரித்திரத்தை அவன் ஒருவேளை அந்த நாள் அவனுடைய பேரை அவன் சொல்றான் எல்லாத்தையும் எடுத்துடலான்னு சொல்லி ஒருத்தர் சில பேர் சொல்றாங்க எல்லா பேர் அவன் பேரை எடுத்துட்டாங்க அவன் பேர் அழிச்சுட்டான் முடிஞ்சு போச்சா அழிச்சவன் எங்க போயிட்டான் அவன் பேரை எடுப்பன்னு சொல்ல பார்வன் எங்க போனான் ஆனா அருமையானவர்களே

இனி வரும் பலன் மேல நீ பார்க்காத எகிப்துள்ள பொக்கிஷத்தின் மேல வைக்கல கிறிஸ்தன் வரும் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான் விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தான் அப்ப நீங்க பார்க்கும்போது மோசை ஒரு காரியத்தை செய்தார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தெய்வனுடைய கிருபையை அவன் அறிந்தான் இரண்டாவது காரியம் விசுவாசத்தினாலே அந்த கிருபை எடுக்க தெரிஞ்சுக்கிட்டான் அந்த கிருபை எடுக்கணும்னா என்ன அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி நிக்கிறான் ஒண்ணு பார்வன் குமாரத்தையா பார்வனுடைய குமாரனா அல்லது நான் தேவனுடைய மகனா ஏன்னா கண்மாரன் நீங்க தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க உபாகம் முப்பது பத்தொன்பதாவது வருஷத்தை நம்ம படிக்கலாம் உபாகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு அப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் பாரு எப்போ உங்களுக்கு ரீகாம்பன்சேட் பண்ணுவாரு எப்படி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்ப நீங்க விசுவாசம் விசுவாசத்தினாலே எல்லாமே விசுவாசத்தினாலே அப்போ ஏனக்க குறித்து சொல்லு பாருங்க விசுவாசத்தினாலே ஏனோக் பதினோராம் அதிகாரம் அஞ்சில் சொல்லுது பதினோராம் அதிகாரம் அஞ்சாவது வருஷத்தில் அவன் அவனை பத்தி சொல்லு பாருங்க விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் அவன் விசுவாசனா தேவனோட கூட நடக்கிறான் அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு நாள் அவன் எடுத்துக்கிட்டார் அப்படி எடுக்கும்போது அங்கே ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்படுது அது ஏன்னா எடுக்கிறது முன்னாடி அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சி பெற்றுடான் அதை சொல்லிட்டு தான் ஆறாவது வசனம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தெய்வனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஒரு முக்கியமானது ஏனென்றால் தேவனத்தில் சேர்க்கும் ஒருவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிற அவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்று விசுவாசிக்கணும் அப்போ தேவன் எப்படி ரீகாமசேட் பண்றாருனா நான் தெரிந்து கொள்ளணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கும் போது என்னத்தை விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா எனக்கு ரிவார்டு உண்டு எனக்கு ரீகாம்பன்சேட் பண்ணுவாரு என் கையில இருந்து அநியாயமாய் ஒருவன் பறித்தால் என் பேர் அழிக்க பார்த்தால் என் குடும்பத்தை கெடுக்க பார்த்தால் என் தேவன் நான் இன்றைக்கு எதையெல்லாம் இழந்தாலும் கூட அத்தனையும் சரி கட்டுகிற ஒரு தேவன் இந்த காலையில உன் கூட கத்த பேசுகிறார் மகளே மகளே உன் குடும்பத்தை இடிச்சிட்டாங்களா உன்ன உடச்சி தள்ளிட்டாங்களா உன்னை பேரே இல்லாம அழிச்சிருவேன் நினைக்கிறாங்களா நான் சொல்றேன் பாருங்க ஒரு சரித்திரத்தை ஒரு சகாப்தத்தை உங்களால உருவாக்க முடியும் உங்க பேரை பெருமைப்படுத்த ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிற ஒரு தேவன் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் என கண்பானவர்களே அவங்க எப்படி நாசமா போனோம் அவங்க என்னபடி ஆகணும் என்ற ஒரு கசப்பு வெறுப்பு வைக்காம நீங்க தேவடத்திலே ஒரு தரிசனத்தை பார்க்கிறவர்களாய் அந்த தரிசனத்தை அணைத்துக் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கா இதை தெரிந்து கொண்டு பலனை பார்த்து பலன் அளிக்கிற இந்த தேவிடத்திலே எனக்கு ஒரு ரிவார்டு வைத்திருக்கிறார் என்ற ஒரு நோக்கத்தோட லூயா விசுவாசம் மட்டும் போதாதுங்க பலன் அழிக்கிறன்னு பார்வணம் பழி வாங்கணும் பண்ணணும் அப்படி அவன் யோசிக்கல இது வேணாம் எனக்கு பலன் அளிக்கிற பவர் அதுதான் அங்க போனவன அவர் அந்த வேலையை எடுத்துட்டார் எனக்கு அன்மான் நான் சொல்லுகிறேன் நம்ப எடுக்க கூடாது கோபம் கசப்பு வெறுப்பு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரிவார்டு வரணுமா பலன் வரணுமா உயர்வு வரணுமா ஊழியம் பெருகணுமா யார் மேலாவது உங்களுக்கு கசப்பு இருந்தா அதை விட்டுடுங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு அவங்க மேல கசப்பு வெறுப்பு இருக்குதோ உங்க கனவு உங்க தரிசனம் அழிஞ்சிடும் ஆனா அதை பார்க்காம வேறொரு காரியத்தை பார்த்தான் இனிவரும் இந்த பலனை பார்க்காம இனிவரும் பலனை நோக்கி பார்த்தான் அதாவது இஹட பெட்டர் பெட்டர் விஷன் வேறொரு கனவு வேறொரு தரிசனம் உனக்கு இருந்தது அவனை ஒரு பெரிய லீடராக கற்று கொண்டு போய் நிறுத்தினார் பெரிய நான் சொல்லுகிறேன் இந்த தேவன் மாறாதவன் பலன் செய்கிறவன் சொல்லும்போது நம்ம இன்னைக்கு வேற மாதிரி நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள் ஒருத்தர் சொல்கிறேன் நான் ஜவமணி அந்த அந்த குடும்பத்தைய ஒன்றில்லாமல் ஆகிட்டேன் பிரசங்கத்தில் சொல்கிறார் விசுவாசிகள் நமக்கு விரோதமாக வந்தால் நாங்கள் ஜபத்தில் வச்சிருவோம் கத்தர் பார்த்துக்குவார் கத்தர் அப்படி செய்கிறதில்லை கத்தர் பார்த்துக்கோன்னு சொல்லி கத்த உங்களுக்கு சொன்னாரா அந்த குடும்பம் அழிஞ்சிடணும் அந்த ஊழியத்தை அழிச்சிடணும் ஒரு ஊழக்காரர் இப்படியே சொன்னார் பாருங்க நான் ஜபம் பண்ணி அந்த ஊழியக்காரே போயிட்டார் கத்தர் விரோதமாக நடத்திட்டு இருந்தாரு நாங்கள்லாம் கூடி நாற்பது நாள் உபாசம் பண்ண அந்த ஊழியக்காரர் செத்தே போயிட்டார் ஐயா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மட்டமான எண்ணம் உங்களுக்கு இருக்க கூடாது ஒருத்தன் கெடுணும் ஒருத்தன் அழிஞ்சி போகணும் அதெல்லாம் நம்ம வேலை கிடையாதுங்க உங்கள் கனவு என்ன உங்கள் தரிசனம் என்ன ஏன் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுடைய கனவை நீங்கள் மாற்றிக்கிறீங்க

தேவன் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி பெருக செய்கிறாரோ அப்ப சத்துருக்கள் வெட்கப்படும்படி அப்படிதான் சரி கட்டான் பாபிலோ நகரம் அவர்கள் தங்களை பெரியவர்களாய் காண்பித்து இஸ்லாமியல் தேசத்து பட்டணத்தை அழித்து தேவாவயத்தை உடைச்சு தன் பெரியவனாக காட்டும் போது கத்தர் சொல்ல அவனை அழிக்கும்படி கத்தருடைய கரான் அதுக்கு வரல கத்தர் இவனை உயர்த்துறாரு இஸ்லாமியல் ஜனங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கும் போது அவனுக்கு பயம் உண்டாடு பாருங்க இந்த தேவனைப் போல் ஒரு தேவன் உண்டோ என கண்பானர்களை இப்பொழுது நாம் புது உடன்பிடிக்கின் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே தீமைக்கு தீமை செய்கிறதல்ல உதாசீன உதாசீனப்படுத்துகிறது அல்ல நீங்கள் ஒருத்தர் சபிச்சா கூட நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணுமே ஒழிய நீங்கள் இருக்கக்கூடாது கூடாது மேன் ஹல லூயா அவனவன் வாயின் பலன் திருப்தியை தரும் நீதிமொழி பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு படிக்கலாம் துன்மார்க்கனுக்கு அவன் உதடிகளின் துரோகமே கண்ணி தீங்கு செய்கிறவன் அவன் வாயாலே அவன் வள விரிச்சுக்குவான் யாரெல்லாம் வாயால் பேசி அவன் குடும்பம் நாசமானோன்னு அவனே அவனுக்கு வலையை விரிச்சிக்கிறான் நீங்கள் அதை பார்வன்னு சொல்கிறான் மோசகிட்ட கிட்ட நாளைக்கு உன் தேசத்தில் எல்லா பிள்ளைங்களும் தலைச்சம்பிள்ளை கொண்டு விடுவேன் கற்ற சொல்லு அவன் பேசின வாயே அவனுக்கு வலையை விரிச்சிச்சு இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை பற்றி மற்றவங்க சொன்ன உடனே நீங்கள் கோபப்படாதீங்க அது அவங்களும் அவங்க குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு விரிக்கிற கண்ணி உனக்கு முன்னாடி நல்லா பேசலாம் ஆனால் பின்னாடி வேறு மாதிரி பேசி உங்களை துக்கப்படுத்தி அந்த செய்தி உன் காதில் வரும்போது உடனே அவங்க மேலே வெறுப்பு கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க சரி நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்குள்ளே பேசிக்காக உண்மையாக சொல்கிறாங்க அன்பு இருக்கணும் மன்னிக்கிற இருதயம் இருக்கணும் கசப்பெல்லாம் இருக்கக்கூடாது பரவாயில்ல பேசினா பேசிட்டு போட்டோம் திட்டினா திட்டின்னு போட்டோம் சபிச்சா சபிச்சின்னு போட்டோம் அவங்க என்ன வேணா சொல்லட்டும் அவங்க சொல்றது ஒண்ணு கூட நடக்காது நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க தெரிந்து கொள்ள போகிறீர்கள் உங்களுடைய தேவன் கொடுத்திருந்த கிருபையை நீங்கள் விசுவாசத்தை கொண்டு எடுத்து அந்த பலனை ரிவார்டு அதுக்கு நீங்கள் எடுக்கும்படி நீங்கள் என்ன செய்ய ரொம்ப முக்கியம் சூஸ் பண்றீங்களா நல்லது தெரிந்து கொள்கிறீர்களா இல்லை கோபத்தையா வெறுப்பையா கசப்பையா அல்லது அன்பையா சந்தோஷத்தையா நல்ல காரியத்தை தெரிந்து கொள்கிறோமா அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா துன்மார்க்கம் பேசினான்னா அவர் கதை நீ கவலைப்படாத அவனுக்கு அவனே வலியை விரிச்சுக்கிட்டான் அவனே அவனுக்கு வலியை விதித்துக் கொள்கிறான் நீதிமான் நெருக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவான் அவன் பேசும்போதெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிறீங்க கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது ஆனால் கதை சொல்ல கவலைப்படாத அவன் பேசுறது அவனே சிக்கிக்குவான் ஆனா உன்னை நான் வெளியே கொண்டு வந்துருவேன் அவனவன் வாயின் பலனால் திருப்தியாவான் அவன் என்ன பேசுறானோ அது அவனுக்கு அப்ப நீங்க என்ன பேசுறோம் அது உங்களுக்கு நீங்க உங்க வாயினாலே நன்மையை பேசுங்கள் தரிசனத்தை பேசுங்கள் கண்டிப்பா நீங்கள் நன்மையை காண்பீர்கள் தெய்வன் உங்களை நடத்துகிற காரியத்தை நீங்க பார்க்க முடியும் அப்ப என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இழந்ததெல்லாம் நூறு மடங்கு திரும்ப உங்க பக்கமா வந்துடும் இயேசுவின் ஊழியத்திலேயோ அல்லது கத்தருக்காக சில காரியத்தை பொழுது நீங்கள் சில காரியத்தை உங்கள் கையில் இருந்த ஜனங்க பறிச்சுட்டா பயந்துடாதீங்க இப்படி சொல்கிறார் பாருங்க மற்ற பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தை நான் படிக்கிறேன் கவனிங்க என்னுடைய நாம திருமித்தும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவர் நாமத்து நிமித்தம் உன்னை தூஷிச்சு உனக்கு இருக்கிறத எல்லாத்தையும் எடுக்கணும் உன்னுடைய அதாவது எப்படி சொல்றது குடும்பத்தை வேரோட அறுத்து போடுவேன் பாருங்க பூமியில இனி இவனை இல்லாம ஆகிடுவேன்னு சொல்றான் பாருங்க அப்படி நினைக்கும் போது கதை சுதா நீ கவலைப்படாத நூறுத்தினையாய் அடைந்து நித்திய ஜீவனை நீ தரித்துக் கொள்வாய் கதை சுதாது இனி எல்லாரும் செய்யணும்னு நினைச்சா நான் இருக்க நீ கவலைப்படாத ஹண்ட்ரட் ஃபோல்ஸ் நூறு மடங்கு உனக்கு திரும்ப ஆசீர்வாதம் வரும் இந்த பூமியிலே கத்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதி பார் பரலோகத்தில் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு நன்றாக இருக்க முடியும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் யூ மஸ்ட் நோட் ரிலாக்ஸ் யர் சார் நான் பாஸ்டர் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது தீங்கு செய்யறாங்க கத்தர் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்காரே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல அவர் சும்மா இருக்கிற நீ சும்மா இருக்க கத்துக்கோ முதல்ல அது நமக்கு ட்ரெயின் பண்ணுறார் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தீங்கு செய்துகிட்டே இருப்பாங்க ஒன்றுமே நம்ம பக்கம் நல்லது வராத மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் கற்று சும்மா இருக்கிறாருன்னு முதல்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு நான் எப்படி சும்மா இருக்கிறேனோ அதே மாதிரி நீ சும்மா இரு லேர்ன் ஃப்ரம் மீ என்கிட்ட இருந்து கற்றுக்கோ உன்னைக்காக மறித்த உனக்காக அடக்க செய்யப்பட்ட உனக்காக நான் உயிரோடு எழுப்ப நானே சும்மா இருந்தா நீ சும்மா இரு எப்படிங்க நான் சும்மா இருக்க சும்மா இருக்கணும் இல்லைங்க ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க பரவாயில்ல சும்மா ஏறு யாத்திரா புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது பதினாலாம் அதிகாரம் மோசே இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வர்றார் அப்படி வெளியே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஏராளமான பொண்ணோட வெளியோட ஜனங்க புறப்பட்டு வந்துட்டாங்க பார்வன் இறுதியுமே உடஞ்சி போச்சு இனிமேல் அவங்க அவங்களுக்கு செய்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது அடிமைகள் கிடையாது இருக்கிற எக்கானமியும் எடுத்துகிட்டு போயிட்டான் எல்லாம் கூப்பிட்டு அதனுடைய அவையில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேசினான் என்ன பண்ணலான்னு உடனே இது இப்படியே விட்டால் சரி வராது ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க நான் போய் எல்லாரையும் நான் சா அடித்து எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் கொள்ளையிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பலத்த இராணுவத்தை எடுத்துகிட்டு புறப்பட்டு போகிறேன் மோசே இந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போகிறாரு அவங்க கீழே ஆயுதம் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க இலைப்பாடுறதுக்கு நேராக கற்று செங்கல் நேராக கூட்டணுன்ட்டு போகிறது அந்த பக்கம் அப்புறம் போகிறது வழியே இல்லை அங்கே வந்துட்டு ஹால்ட் ஆகிட்டாங்க உட்காண்ட்ருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது பதினாலாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷம் சொல்லுது மோசை ஜனங்களை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறாரு அது என்னான்னு சொல்கிறேன் ஜனங்கள் பார்த்து பயப்படுறாங்க கலங்குறாங்க ரொம்ப மனசுக்குள்ள பயம் வந்துடுச்சு அப்பொழுது மோசே ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதிருங்கள் என்ன மாதிரி வார்த்தை பாருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் லட்சியப்பை பாருங்கள் இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தினை நீங்கள் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தட்ஸ் தட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட என் லைக் தட் தட் இஸ் எ திங் ஐ வாண்ட் டு என் லைக் தட் இதை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் பெருசா காட்ட விரும்புறேன் சும்மா இருக்கணும் கத்தர் யுத்தம் பண்ணேன்னா நீங்கள் சும்மா இருக்கணும் எவ்வளோ நேரம் சும்மா இருந்தார் பாருங்க அவன் இருந்து வரான் புறப்பட்டு வரான் கிட்ட வந்துட்டான் அப்படியே மண்டலமா கிளம்புது ஜனங்கள் அப்படியே பார்த்து பயந்து அழகிட்டு இருக்காங்க பேசாமல் இருக்கிறார் இப்போ கற்று சொல்கிறாரு நான் எப்படி சும்மா இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் சும்மா இருங்க அதுதான் நமக்கு இருக்கிறதுலையே ஒரு பெரிய ஒரு கஷ்டமானது என்னென்னா எதா செய்ய சொன்னால் நம்மளால ரெடியாக செய்வாங்க ரட்சிப்பை பெறத்துக்கு மகளே இனிமேல் இந்த கலர் புடவை கட்டக்கூடாது நீங்கள் இனிமேல் இந்த கலர் தான் கட்டினா ரெடி மகளே நீங்கள் ரட்சிப்பை பெறினா இந்தந்த காரியத்தை செய்யணும் இருபத்தேழு நாள் நீங்கள் ஒன்றும் சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்கணும் ரெடி நீ ஒன்றும் செய்யாதையா சும்மா இருன்னு சொல்லி பாருங்கள் ஆளுங்க அப்படியே உப்பு சப்பு இல்லாத மாதிரி ஆகிடும் எதாது சொல்லுங்கயா ஏதாவது நான் என் பகுதியில் ஏதாவது செய்ய விரும்பணுமே சார் நீ ரிப்ப உன்னால பண்ண முடியாது உன்னுடைய நல்ல எதிர்காலத்தையும் நன்மையும் தீங்கு வரும்பொழுது மனுஷ விரோதமாய் எழும்பும் பொழுது நீ ஒன்னும் ஒரு பெரிய பராக்கிரமம் கிடையாது நீ சாதாரண தான் ஆனால்தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் நான் உன்னை சாதாரணால அசாதாரணமான காட்ட நான் விரும்புறேன் ஞானம் இல்லாத உன்னை ஞானமான நிறுத்த நான் விரும்புறேன் பலமானாய் மாற்ற விரும்புறேன் ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு ஒரே நான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நீ சும்மா இரு விசுவாசத்தோடு பேசாமல் உட்கார்ந்திரு இதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக என கண்பானவர்களே தேவன் சரி கட்டும் காலம் வரை நீதி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் எப்படி சரி கட்டுவாரு எப்படி நடக்குங்க தேவனுடைய கிருபையை நம்புங்க விசுவாசிங்க அந்த பலன் மேல் நோக்கமாயிருங்க தெரிந்து கொள்ளுங்க வாய மூடிட்டு சும்மாயிருங்க வரும் காலம் வரை நீங்கள் சும்மா இருங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க அப்புறம் ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிப்பாங்க விட்டு வந்த பாரம்பரியம் சடங்கு எல்லாம் ஜோம் பண்ணுங்க வசனெல்லாம் விசுவாசதாங்க இருந்தேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை எதுக்கும் ஒருத்தர் இந்த ஜப எல்லாம் எடுத்து தலைமையிலாம் பூசிக்கிட்டேன் ஏன்னா அது வரலை ஒரு இதை பூசினா சரியாயிடுமா அவர்கிட்ட போனால் சரியாகும் அவர் தலைமையில கை வச்சதா சொல்வாரா அவர் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தை வராதா ஒரு திருவாக்கு வராதா இந்த மாதிரிலாம் ஓடிக்கீடி அலையக்கூடாது பேசாமல் இருங்க விசுவாசிங்களா பொறுமையா இருங்க உன் ஜீவன் நஷ்டப்படாது உன் குடும்பம் நாசமாகாது உனக்கு ஆயிரம் பேர் பக்கத்தில் பேர் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் வலுபுரத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அணுகாது ஒரே ஒரு காரியத்தை நான் திரும்ப சொல்ல விரும்புவேன் சும்மா இருங்கள் அப்பதான் தேவன் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியும் என கண்மானவர்களே இந்த தேவன் நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவன் உனக்கு அநியாயம் அக்கிரமம் பொழுது உன்னை தீங்கு நடத்தும்பொழுது இவர் ஜெகவா குமாலா இந்த தேவன் நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவன் அது சரி கட்டினா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன காரியம் அந்த கிருபையை விசுவாசியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ரிவார்டு உண்டு என்று தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி ரிவார்டு வரும் இருங்க விசுவாசிங்க கண்டிப்பாக கத்தைச் செய்வார் தீங்குக்கு தீங்கு செய்யாமல் என கண்மானவர்களே நீங்கள் உங்கள் தரிசனத்தை பெற்றவர்களாக தொடர்ந்து நீங்கள் முன்னேறுங்கள் குடும்ப நாள் எல்லாரிடத்திலும் சாந்தமாயிருங்கள் கசப்பை கேரி பண்ணி நடக்காதீங்க கோபத்தோடு நடக்க கத்துக்காதீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு எப்போது சந்தோஷமா இருங்க துர்ச்சை காதில் வந்தால் கூட சந்தோஷமாயிருங்க கத்தர் கண்டிப்பாக நன்மை செய்வார் கேட்கறது சுலபமாக இருக்குங்க கேட்கறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆனால் நம்ம குடும்பத்தில் இது மாதிரி காரியம் நடக்கும்போது நம்மளால சும்மா இருக்கிறது இட் இஸ் நாட் ஈஸி நீங்கள் நினைக்கலாம் பாஸ்ட்டு பார்த்து பேசிகிட்டே போகிறார் அவருக்கு எந்த கஷ்டம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது நான் சொன்னதும் கிடையாது நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட நான் அதை என் மேலே நான் வச்சிட்டு நான் கத்திரை நோக்கி இருக்கிறேன் நான் சும்மா இருக்கிறேன் நிறைய பேருக்கு அதுதான் புரிய ஆச்சரியம் ஏன் இருந்தாலும் சும்மா இருக்கான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் ஏன் நான் என்ன பண்ண முடியும் இல்லை நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க ஆனால் நீங்கள் கத்திரை விசுவாசித்து பாருங்கள் அவர் பெரிய காரியத்தை செய்வார் பொறுமையாயிருங்கள் கத்தன் பெரிய காரியத்தை செய்வார் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் பெருக செய்வார் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்பதை எந்த சந்தேகம் இல்லை கத்தர் உங்களை கோடி கோடியாய் பெருக செய்வாராக இயேசுவின் ஏசுவன் நாமத்தில் ஜபிப்போம் எழுந்து நாம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் அல லூவியா கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு அந்த நாமம் மாறாதது இன்றைக்கு நாங்கள் கேட்கும்போது உள்ளெல்லாம் ஆமாப்பா அப்படியே கொழுந்துவிட்டு எரியுது கண்டிப்பாக நீங்கள் நீதியை சரி கட்டுவீங்கன்னு தெரியுது அதே போலதான் அண்டுபுரே நீர் எகுவா ராஃபா மெய்யாகவே நீர் பரிகாரியாக தேவன் எப்படி நீர் எகுவா ஈரேவோ எப்படி நீ எகுவா ராஃபா எகவா ரூவா எகுவா கமலா எகவா சிக்கன்யூ ஒவ்வொரு நாமமும் மாறாதது கத்தாவே அப்படியானால் அண்டுபுரே சுகம் கொடுக்கிற தெய்வன் நீ மாறுவீரா இல்லையே கத்தாவை முன்னேற்பாடு பண்ண தெய்வன் மாறுவீரா இல்லையே எகுவா ஷம்மா மாறுவீரா இல்லையே என்னோடு கூட இருக்கிறீர் அதே தேவன் நல்ல தேவனாயிருக்கிறேன் ஆகவே இந்த காலையிலே இந்த ராத்திரி இந்த காலையிலே விசுவாசிக்கிறோம் கத்தாவே எங்கள் உள்ளம் உம்மை நினைத்து கொழுந்துவிட்டு எரிகிறது கத்தாவே ஆகவே நம்பிக்கையோடு அமரிக்கையோடு கத்தர் யாவையும் சரி கட்டுவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் பொறுமையாயிருப்போம் கண்கள் அதிசயத்தை காணும் பதிலை எடுக்கிறோம் ஏசுவன் நாமத்தில் பிதாவே ஆம என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல மகாரணி மறவான் கத்தராகிய சிக் கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியனுடைய அன்யுனி ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றைக்கும் இருப்பதாக ஐ காட் பிளஸ் யூ கத்திரங்களோடு கூட இருக்கிறார்